पोर्ट की कार्गो क्षमता बढ़ाने के लिए कई प्रोजेक्ट शुरू किए थे। मैंने तब इस पोर्ट को शिपिंग का एक बड़ा हब बनाने का वादा किया था। आज वो गारंटी पूरी हो रही है। बीओ चिदंबरम नार पोर्ट, इसके लिए जिस आउटर हार्बर कंटेनर टर्मिनल का लंबे समय से इंतजार किया जा रहा था, आज उसका शिलान्यास हुआ है। इस एक प्रोजेक्ट में 7000 करोड़ रुपए का इन्वेस्टमेंट होगा, 900 करोड़ रुपए के कई प्रोजेक्ट्स का आज लोकार्पण हुआ है। इसके अलावा आज अलग अलग पोर्ट पर करीब 2500 करोड़ रुपए के 13 नए प्रोजेक्ट का भी यहां से शिलान्यास हुआ है। मैरीटाइम सेक्टर के इस कायाकल्प से तमिलनाडु के लाखों लोगों को फायदा होगा। यहां के नौजवानों के लिए रोजगार के नए अवसर बनेंगे। நண்பர்களே, இன்று தேசம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. நமது இந்த வளர்ச்சியடைந்த பாரதத்திலே வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டின் பங்களிப்பு அதிக மகத்துவம் வாய்ந்தது. ஈராண்டுகளுக்கு முன்பாக நான் கோயம்புத்தூருக்கு வந்திருந்த வேளையிலே சிதம்பரனார் துறைமுகத்தின் சரக்குகள் கையாளும் திறனை அதிகரிக்கும் பொருட்டு பல திட்டங்களை தொடக்கி வைத்திருந்தேன். துறைமுகத்தை கப்பல் போக்குவரத்தின் ஒரு பெரிய மையமாக மாற்றியே தீருவேன் என்று அப்போதே நான் வாக்களித்துச் சென்றேன். இன்று அந்த உத்தரவாதம், இன்று அந்த கேரண்டி நிறைவேறியிருக்கிறது. வாவு சிதம்பரனார் துறைமுகம், துறைமுகத்திற்கு வெளியேயான சரக்கு கப்பல் முனையத்திற்காக வெகு காலமாக காத்திருக்கிறது. இன்று அதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு திட்டத்தில் மட்டும் 7000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட இருக்கிறது. 900 கோடி ரூபாய் மதிப்பிலான பல திட்டங்களும் கூட இன்று மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றை தவிர இன்று பல்வேறு துறைமுகங்களில் கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய் பெருமானமுள்ள 13 புதிய திட்டங்களும் இங்கே அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்றன. கடல் வாணிபத்திற்கு அளிக்கப்பட்டிருக்கும் இந்த புத்துயிர் மற்றும் புதுத்தெம்பு காரணமாக தமிழ்நாட்டின் லட்சக்கணக்கான பேர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும், இங்கே இருக்கும் இளைஞர்களுக்கு வேலைக்கான புதிய சந்தர்ப்பங்கள் உருவாகும். साथियों, मुझे तमिलनाडु की जनता को और देश की जनता को एक सत्य बताना जरूरी है और बड़े दुख के साथ। सत्य कड़वा होता है लेकिन सत्य जरूरी भी होता है। मैं सीधा सीधा आरोप लगाना चाहता हूं
யூபிஏ சர்க்கார் பர் யே சாரே ஜோ ப்ரோஜெக்ட் மே ஆஜ் லேகே ஆயா ஹூம் யே தசகோ சே யஹா கே லோகோ கி மாங் தி ஆஜ் ஜோ யஹா சத்தா மே பேட்டே ஹே வே லோக் உஸ் சமய தில்லி மே பேட்டே தே சர்க்கார் சலாதே தே ये डिपार्टमेंट चलाते थे लेकिन उनको आपके विकास की परवाह नहीं थी। बातें तमिलनाडु की करते हैं लेकिन तमिलनाडु की भलाई के लिए कदम उठाने की हिम्मत नहीं थी। आज आपका सेवक तमिलनाडु की धरती पर தமிழ்நாடு கா நயா பாக்ய லிக்கிறே எக் சேவக் பன்கர் கே ஆயா ஹே நண்பர்களே, இன்று ஒரு கசப்பான உண்மையை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். உண்மை கசப்பாக இருக்கலாம், ஆனால் அதன் உண்மை தன்மை மிகவும் சத்தியமானது. நான் நேரடியாக யூபிஏ அரசாங்கத்தின் மீது நான் குற்றச்சாட்டை முன்வைக்க விரும்புகின்றேன். பல தசாப்தங்களாக இங்கே இப்போது அரங்கேறிக் கொண்டிருக்கின்ற இந்த நலத்திட்டங்கள் இவை வெறும் கோரிக்கைகளாக மட்டுமே இருந்து வந்தன. இவை நிறைவேற்றப்படாமலேயே இருந்தன. ஆனால் இன்று உங்களுடைய சேவகன், பிரதம சேவகனாக நான் இங்கே உங்களுடைய விருப்பங்களை, உங்களுடைய கோரிக்கைகளை, அந்த கனவுகளை நனவாக்க உங்கள் முன்பே வந்திருக்கின்றேன். साथियों, आज भारत की पहली हाइड्रोजन फ्यूल फेरी को भी लॉन्च किया गया है। ये फेरी जल्द ही काशी में गंगा नदी में चलना शुरू हो जाएगी। ये एक तरह से तमिलनाडु के लोगों का, काशी के लोगों को बहुत बड़ा उपहार है। और काशी और तमिलनाडु का नाता, मैं पिछले दिनों काशी तमिल संगम में जो ऊर्जा देखता हूं, जो भक्ति देखता हूं, जो भारत के प्रति प्यार देखता हूं, तो काशी के लोग और काशी जाने वाला हर कोई देशवासी जब इस फेरी में बैठेगा तो उसको तमिलनाडु भी अपना लगेगा। आज बीओसी पोर्ट पर डीसेलिनेशन प्लांट, ग्रीन हाइड्रोजन प्रोजेक्शन और बंकरिंग फैसिलिटीज का भी आरंभ हुआ है। इन प्रोजेक्ट से तूतुकुड़ी और तमिलनाडु ग्रीन एनर्जी और सस्टेनेबल डेवलपमेंट का एक बड़ा सेंटर बनेगा। आज दुनिया सुरक्षित भविष्य के लिए जिन विकल्पों की ओर देख रही है, तमिलनाडु उसमें बहुत आगे जाएगा। நண்பர்களே, ஹைட்ரோஜன் மூலம் இயங்கும் பாரதத்தின் முதல் மக்கள் பயணப் படகு இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. காசியின் கங்கையாற்றின் மீதும் இந்த பயணப் படகு வெகு விரைவிலேயே தன்னுடைய பயணத்தை தொடங்க இருக்கிறது.
உங்களிடம் ஒரு விஷயத்தை தெரிவிக்க விரும்புகிறேன் நண்பர்களே. சில நாட்கள் முன்பாக காசியிலே காசி தமிழ் சங்கமத்தில் பங்கெடுத்து உரையாற்றக்கூடிய நற்பேறு எனக்கு கிடைத்தது. இப்பொழுது இங்கே தொடங்கப்பட்டிருக்கின்ற இந்த ஹைட்ரஜன் படகானது காசியின் கங்கையாற்றிலே இது பயணிக்கும் காலத்திலே தமிழ்நாட்டிற்கும் காசிக்கும் இடையே இருக்கக்கூடிய நான் பார்த்து அனுபவித்த அந்த நல்ல உறவு மேலும் ஆழப்பட இருக்கின்றது என்பதை இந்த வேளையிலே மட்டற்ற மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது ஒரு வகையிலே காசிவாசிகளுக்கு, என்னுடைய தொகுதிவாசிகளுக்கு, தமிழ்நாட்டு மக்கள் அளிக்கும் நற்கொடையாகும். வஉசி துறைமுகத்திலே உவர்நீரை குடிநீராக மாற்றும் ஆலை, பசும் ஹைட்ரஜன் தயாரிப்பு மற்றும் பங்கரிங் அதாவது எரிபொருள் நிரப்பும் வசதிகளும் இன்று தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த திட்டங்களால் தூத்துக்குடியும் சரி, தமிழ்நாடும் சரி, பசுமையாற்றல் மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான ஒரு மிகப்பெரிய மையமாக மாறும். பாதுகாப்பான எதிர்காலத்திற்கான எந்த மாற்றுக்களின் திசையை நோக்கி இன்று உலகம் பார்க்கிறதோ அவற்றில் தமிழ்நாடு மிகவும் முன்னேறிய நிலையிலே பயணிக்கும். சாத்தியம் மெரிடைம் செக்டர் கே சாத்தி ஆஜ் யஹான் ரேல் ஆர் ரோட் சே ஜுடி கை விகாஸ் பரியோஜனா கி பி ஷுருவாத் ஹுயி ஹை. रेल लाइन के इलेक्ट्रिफिकेशन और दोहरीकरण के काम दक्षिण तमिलनाडु और केरला के बीच कनेक्टिविटी को और बेहतर बनाएंगे. इससे तिरुनेलवेली नागरकोइल सेक्टर पर पड़ने वाला दबाव भी कम होगा. इसी तरह तमिलनाडु के रोडवेज इंफ्रास्ट्रक्चर के और आधुनिक बनाने के लिए आज मैंने 4,500 करोड़ रुपए के 4 बड़े प्रोजेक्ट का भी लोकार्पण किया है. इनसे राज्य की रोड कनेक्टिविटी बेहतर होगी, यात्रा का समय कम होगा, साथ ही टूरिज्म और इंडस्ट्री को भी बहुत बढ़ावा मिलेगा. நண்பர்களே, கடல் வாணிபத்துறையோடு கூடவே இன்று இங்கே ரயில் மற்றும் சாலைகளை இணைக்கும் பல வளர்ச்சி திட்டங்களும் கூட தொடங்கப்பட்டிருக்கின்றன. ரயில் வழிகளின் மின்மயமாக்கலும் இரட்டை வழி ரயில் பாதைக்கான பணிகளும் தென் தமிழ்நாடு மற்றும் கேரளத்திற்கு இடையேயான இணைப்பை மேலும் சிறப்பானதாக ஆக்கும். இதனால் திருநெல்வேலி நாகர்கோயில் பகுதியின் மீது படியும் தாக்கமும் அழுத்தமும் குறைவாகும். இதைப் போலவே தமிழ்நாட்டின் சாலை வழி கட்டமைப்பை மேலும் நவீனமானதாக ஆக்க 4,500 கோடி ரூபாய் செலவில் 4 பெரிய திட்டங்களையும் நான் மக்களுக்கு அர்ப்பணிக்கின்றேன். இவற்றால் மாநிலத்தின் சாலை வழி இணைப்புகள் மேலும் சிறப்பானவையாகும், பயண நேரம் குறைக்கப்படும், அதோடு கூடவே சுற்றுலாவுக்கும் தொழில்களுக்கும் ஒரு உந்து சக்தி உண்டாகும். சாத்தியம் ஆஜ் தேஷ் ஹோல் ஆஃப் கவர்மெண்ட் கி அப்ரோச் கே சாத் காம் கர் ரஹா ஹை. ரயில்வே, ஹைவே ஆர் வாட்டர்வே, பலே ஹி அலக் அலக் டிபார்ட்மெண்ட் லக்தே ஹோ, लेकिन तीनों का उद्देश्य एक ही है, तमिलनाडु में बेहतर कनेक्टिविटी, बेहतर सुविधा और इंडस्ट्री के लिए बेहतर अवसरों को पैदा करना. इसलिए ये मैरिटाइम प्रोजेक्ट, रोडवेज प्रोजेक्ट,
ரயில்வே ப்ரொஜெக்ட் சாத் சுரு யா பூரே ஹுயே மல்டி மோடல் கனெக்டிவிட்டி கே அப்ரோச் தமிழ்நாடு கே விகாஸ் கோ தேஜ் ரஃப்தார் தேகி ஆதுனிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கே நிர்மாண கே லியே சுரு கியே பிஎம் கதி சக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான் சேபி இஸ்மே பஹத் மதத் மிலேகி மே இன் சபி பரியோஜனாவோ கே லியே ஆப் சபி கோ ஆர் தமிழ்நாடு கே மேரே சபி பாயியோ பஹனோ கோ பஹத் பதாயி தேதா ஹூன். நண்பர்களே, ஒருங்கிணைந்த முழுமையான கண்ணோட்டம் கொண்ட அணுகுமுறையோடு இன்று தேசம் பணியாற்றி வருகின்றது. ரயில்வே, நெடுஞ்சாலை, நீர்வழிகள் என பல்வேறு துறைகள் ஈடுபட்டாலும் கூட மூன்று துறைகளின் நோக்கம் என்னவோ ஒன்றுதான், தமிழ்நாட்டை சிறப்பாக இணைப்பது, சிறப்பான வசதிகள் அளிப்பது, தொழில்களுக்கு சிறப்பான சந்தர்ப்பங்களை உருவாக்குவது. இதுதான். ஆகையினாலேதான் கடல் வாணிப திட்டங்கள், சாலை வழி திட்டங்கள், ரயில் பாதை திட்டங்கள் என இவை அனைத்தும் ஒன்றுபோல தொடங்கப்பட்டிருக்கின்றன அல்லது நிறைவடைந்திருக்கின்றன. பல்முனை இணைப்பு என்ற இந்த அணுகுமுறை தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மேலும் விரைவை கூட்டும். நவீன கட்டமைப்பை நிர்மாணிக்க வேண்டி தொடங்கப்பட்டிருக்கும் பிரதம மந்திரி கதி சக்தி தேசிய பெருந்திட்டம் காரணமாகவும் கூட இதற்கு பேருதவி கிடைக்கும். இந்த திட்டங்கள் அனைத்தின் பொருட்டும் நான் உங்கள் அனைவருக்கும், மேலும் தமிழ்நாட்டின் என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாத்தியோ, மனே ஏக் பார் மன் கி பாத் கார்யக்ரம் மே கஹா தா कि देश के प्रमुख लाइट हाउस को टूरिस्ट स्पॉट के रूप में डेवलप किया जा सकता है. आज मुझे अलग अलग राज्यों में स्थित 75 लाइट हाउसों में विकसित की गई टूरिज्म फैसिलिटीज को देश को समर्पित करने का सौभाग्य मिला है. और आप देखिए, एक साथ 75 प्लेसेस पर यह नया भारत है. मुझे विश्वास है आने वाले समय में ये देश के बड़े टूरिस्ट सेंटर बनेंगे. நண்பர்களே, தேசத்தின் முக்கியமான கலங்கரை விளக்கங்களை சுற்றுலா இடங்களாக மேம்படுத்த முடியும் என்று நான் ஒருமுறை மனதின் குரல் நிகழ்ச்சியில் கூட கூறியிருந்தேன். பல்வேறு மாநிலங்களில் அமைந்திருக்கும் 75 கலங்கரை விளக்கங்களில் மேம்படுத்தப்பட்ட சுற்றுலா வசதிகளை நாட்டிற்கு அர்ப்பணிக்கும் பெரும்பேறு எனக்கு இன்று கிடைத்திருக்கிறது. நண்பர்களே, மீண்டும் ஒருமுறை நன்றாக காதிலே மனதிலே வாங்கிக் கொள்ளுங்கள். 75 கலங்கரை விளக்கங்களில் மேம்படுத்தப்பட்ட சுற்றுலா வசதிகளை நாட்டிற்கு அர்ப்பணிக்கும் பெரும்பேறு எனக்கு இன்று கிடைத்திருக்கிறது. வரவிருக்கும் காலங்களிலே இவை தேசத்தின் பெரிய சுற்றுலா மையங்களாக மாறும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. சாத்தியோ, பாரத் சர்க்கார் கே பிரயாஸ் சே ஆஜ் தமிழ்நாடு மே ஆதுனிக் கனெக்டிவிட்டி ஏக் நயி ஊஞ்சாயி பர் ஹை. பிச்சலே 10 வர்ஷோ மே தமிழ்நாடு மே 1300 கிலோமீட்டர் கே रेल इंफ्रास्ट्रक्चर का काम हुआ है. 2000 किलोमीटर
ரயில்வே கா எலக்ட்ரிபிகேஷன் பி கியா கயா ஹை. ரயில் யாத்ரியோ ஆம் லோகோ கி சுவிதா சுரக்ஷா இஸ்கே லியே சேக்கடோ ஃப்ளைஓவர் ஆர் அண்டர் பாஸ் பனே ஹை. ரயில்வே ஸ்டேஷனோ கோ ஆதுனிக் சுவிதாவோ சே லேஸ் கியா கயா ஹை. வேர்ல்ட் கிளாஸ் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் கே லியே ஆஜ் தமிழ்நாடு மே 5 வந்தே பாரத் ட்ரெயினே பி சலாயி ஜா ரஹி ஹை. ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மே பி பாரத் சர்க்கார் தமிழ்நாடு மே கரீப் 1.5 லட்சம் கரோட் ரூபே இன்வெஸ்ட் கர் ரஹி ஹை. இசி கா பரிணாம் ஹை கி பிச்சலே 10 வருஷோ மே தமிழ்நாடு கா நேஷனல் ஹைவே நெட்வொர்க் தேஜி சே படா ஹை. கேந்திர சர்க்கார் கே பிரயாஸ் சே படத்தி ஹுயி கனெக்டிவிட்டி தமிழ்நாடு மே ஈஸ் ஆஃப் லிவிங் படா ரஹி ஹை. ஆர் சாத்தியோ யே ஜோ மே போல் ரஹா ஹூ யே பொலிட்டிக்கல் பார்ட்டி கி ஐடியாலஜி நஹி போல் ரஹா ஹூ न मेरी आइडियोलॉजी बोल रहा हूं, मैं डेवलपमेंट के काम की बात कर रहा हूं. लेकिन मुझे मालूम है तमिलनाडु में कई अखबार हैं, कई टीवी चैनल है जो इन खबरों को छापना चाहेगी, दिखाना चाहेगी. लेकिन यहां जिस प्रकार की सत्ता है वो उनको ये नहीं करने देगी. लेकिन उसके बावजूद भी हम तमिलनाडु की सेवा में कभी रुकेंगे नहीं, विकास के कामों को अटकने नहीं देंगे. நண்பர்களே, பாரத அரசின் முயற்சியால் நவீன இணைப்பு திறனில் இந்த தமிழ்நாடு ஒரு புதிய உயரத்தை எட்டியிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளிலே தமிழ்நாட்டில் 1300 கிலோமீட்டர் நீளம் ரயில் கட்டமைப்பு செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. 2000 கிலோமீட்டர் அளவிலான ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டிருக்கின்றன. ரயில் பயணிகள் மற்றும் பொதுமக்களின் வசதி பாதுகாப்பிற்காக பல நூற்றுக்கணக்கான மேம்பாலங்களும் சுரங்கப்பாதைகளும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ரயில் நிலையங்கள் நவீன வசதிகளால் இழைக்கப்பட்டிருக்கின்றன. உலக தரம் வாய்ந்த அனுபவத்தை பெற்றிட இன்று தமிழ்நாட்டில் 5 வந்தே பாரத் ரயில்களும் இயக்கப்பட்டு வருகின்றன. சாலை கட்டமைப்பிலும் கூட பாரத அரசு தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை செய்து வருகிறது. இதன் விளைவாகத்தான் கடந்த 10 ஆண்டுகளிலே தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகள் வலைப்பின்னல் வேகமாக அதிகரித்திருக்கிறது. மத்திய அரசின் சீரிய முயற்சி காரணமாக அதிகரித்து வரும் இந்த இணைப்பு தமிழ்நாட்டில் வாழ்க்கை வாழ்வதில் சுலபத்தன்மையை அதிகரித்து வருகிறது. நண்பர்களே, நான் ஒரு விஷயத்தை உங்கள் முன்பாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன், விரும்புகின்றேன். நான் இங்கே உரையாற்றுவது, நான் உங்களிடம் தெரிவிக்கும் கருத்துக்கள் யாவும் ஒரு அரசியல் கட்சிகளுடைய சித்தாந்தமோ அல்லது என்னுடைய தனிப்பட்ட சித்தாந்தமோ கோட்பாடோ கிடையாது. இது டெவலப்மெண்ட் ஐடியாலஜி, வளர்ச்சி முன்னேற்றத்திற்கான கோட்பாடு. ஆம், நான் இதை இங்கே கூறும்போது இங்கே தமிழ்நாட்டிலே இருக்கும் செய்தித்தாள்கள் இவற்றை பிரசுரிக்க மாட்டார். ஏனென்றால்
இங்கே இருக்கும் அரசாங்கம் அவற்றை பிரசுரிக்க விடாது. ஆனாலும் கூட ஆனாலும் கூட நண்பர்களே, ஆனாலும் கூட இந்த தடைகளை எல்லாம் தாண்டி தமிழ்நாட்டிற்கான வளர்ச்சி பயணத்தை, வளர்ச்சி திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தியே தீரும். சாத்தியம் வாட்டர்வே और मैरिटाइम सेक्टर को हमारे देश में दशकों तक उपेक्षा के साथ देखा जाता रहा, लेकिन यही उपेक्षित सेक्टर्स आज विकसित भारत की बुनियाद बन रहे हैं. तमिलनाडु और दक्षिण भारत को इसका सबसे बड़ा लाभ मिल रहा है. तमिलनाडु के पास तीन बड़े पोर्ट्स हैं, एक दर्जन से ज्यादा छोटे पोर्ट भी हैं. हमारे दक्षिण के लगभग सभी राज्य कोस्टल लाइन की असीम संभावनाओं से जुड़े हुए हैं. मैरीटाइम सेक्टर और वाटरवे सेक्टर के विकास का सीधा मतलब है तमिलनाडु जैसे राज्य का विकास. आप देखिए, पिछले एक दशक में अकेले बीओसी पोर्ट पर ट्रैफिक 35% बढ़ा है. पिछले साल इस पोर्ट ने 38 मिलियन टन कार्गो हैंडल किया. इसकी सालाना ग्रोथ भी करीब 11% रही. ऐसे ही रिजल्ट आज हमें देश के दूसरे बड़े पोर्ट्स में भी देखने को मिल रहे हैं. इस सफलता में भारत सरकार के सागर माला जैसे प्रोजेक्ट की एक बड़ी भूमिका है. நண்பர்களே, நீர்வழிகள் மற்றும் கடல் வழி வாணிபத் துறையை பல தசாப்தங்களாகவே நமது தேசம் எதிர்பார்ப்போடு தொடர்ந்து நோக்கி வந்திருக்கிறது. ஆனால் பல எதிர்பார்ப்புகளை தாங்கிக் கொண்டிருந்த இந்த துறைகள்தான் இன்று வளர்ச்சியடைந்த பாரதத்தின் அஸ்திவாரம் ஆகி வருகின்றன. தமிழ்நாட்டிற்கும் தென்னாட்டிற்கும் இதனால் மிகப்பெரிய ஆதாயம் கிடைத்து வருகின்றது. தமிழ்நாட்டின் வசம் மூன்று பெரிய துறைமுகங்கள் இருக்கின்றன. ஒரு டஜனுக்கும் மேற்பட்ட சிறிய துறைமுகங்களும் இருக்கின்றன. நமது தென்னாட்டின் கிட்டத்தட்ட அனைத்து மாநிலங்களின் கரையோர பகுதிகளும் எல்லையில்லா சாத்தியக்கூறுகள் நிறைந்தவையாக இருக்கின்றன. கடல் வாணிபத்துறை மற்றும் நீர்வழித்துறை ஆகியவற்றின் மேம்பாடு என்பதற்கான நேரடியான பொருள் என்ன தெரியுமா? தமிழ்நாடு போன்ற மாநிலத்தின் வளர்ச்சி. நீங்களே பாருங்கள், கடந்த ஒரு தசாப்தத்திலே மட்டும் வஉசி துறைமுகத்தின் கப்பல் போக்குவரத்து 35% அதிகரித்திருக்கிறது. கடந்த ஆண்டில் மட்டும் இந்த துறைமுகமானது
38 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டிருக்கிறது. இதன் ஆண்டு வளர்ச்சி வீதம் கிட்டத்தட்ட 11% இருந்திருக்கிறது. இதனை போன்ற பலன்கள்தான் இன்று தேசத்தின் பிற பெரிய துறைமுகங்களிலும் கூட காண கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த வெற்றிகளின் பின்னணியிலே பாரத அரசின் சாகர்மாலா போன்ற திட்டங்களின் ஒரு பெரிய பங்களிப்பு அடங்கியிருக்கின்றது. சாத்தியம் கேந்திர சர்க்கார் கே பிரயாஸ் சே ஆஜ் பாரத் மேரிடைம் ஆர் வாட்டர்வேஸ் கே க்ஷேத்ர மே நய கீர்த்திமான் கட் ரஹா ஹை. பிச்சலே 10 வர்ஷோ மே லாஜிஸ்டிக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் மே பாரத் கை பாய்தான் உப்பர் சட்கர் 38 பொசிஷன் பர் பஹஞ்ச் கயா ஹை. ஹமாரி போர்ட் க்ஷமதா இஸ் ஏக